அப்பா கையில அதிகாரம் இல்லை, சோ கொலகாரன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேர் பொறுத்துக்கிட்டாங்க, ஆனா என்னால பொறுக்க முடியல. நானும் அதிகாரம் வந்தனா அதை பண்ணுவேன். என்னோட அப்பா நல்லவர். எவ்வளவு நாள் ஓட முடியும்? அவங்க எல்லாம் அப்பாவை யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஆப்வியஸ்லி பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கல்ல. ஆப்வியஸா அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எங்க கொலை பண்ணிடணும்னு ஓடிட்டே இருந்திருக்காரு. ஏதாவது பொருள் வச்சிருக்கீங்களா அப்பாவை? அப்பாவோட நாவத்துக்காக ஏதாவது? அவரோட வாய்ஸ் தான் இருக்கு. இப்போ விமென்க்கு ப்ரொடெக்ஷன் இல்லாம எத்தனை இடத்துல இவ்வளவு நிர்பயா கேஸ், அவங்களாம் உயிரோட விடலாம். யானை தந்தம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அது வந்து இவரே தான் பண்ணனாரா? மை க்வெஸ்சன் இஸ் ஒன்லி ஹீ டிட் இட். அவர் யாரை ஃபாலோ பண்ணி வந்தார்? அந்த பர்சன்ஸ் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்க? நான் ஒரு கொலகாரனா டிஃபைன் ஆகிறேன்னு தெரியும். ஏன் ஸ்டாப் பண்ணல? ஸ்ரீலங்கா வார் நடக்கும்போது இங்கே சுட்டு கொண்டாங்க இல்லைங்க சில பப்ளிக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது வீரப்பனோட பொண்ணு என்னது மாத்தி வீரப்பன் என்ன அப்படி சொல்லும் போது அவரு நல்லவரா கெட்டவரா என்ன நினைக்கிற? அதாவது என்னோட அப்பாவை மட்டும் நான் நினைக்கும் போது, அப்பா இல்லாம வீரப்பன் பர்சனாலிட்டியா நினைக்கும் போது, ஓகே அஸ் எ பர்சனாலிட்டியா நினைக்கும் போது ஆப்வியஸா அவர் நல்லவர் தான், 100% நல்லவர். அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அங்க இருந்தா என் ஸ்ட்ரென்த்தே வருது. ஆப்வியஸா என்னோட அப்பா நல்லவர். அது சொல்லும் போது இப்போ இந்த மாதிரி சொல்லலாம், நிறைய கொலை பண்ணியிருக்கு, அவங்க அப்படியெல்லாம் பண்ணியிருக்குமே, நல்லவரா இருந்தா அவ ஏன் அப்படி பண்ணாங்க? இந்த ஒரு கேள்வி சொசைட்டிலே பண்ணாங்க. போலீஸ் என்ன பண்ணாங்க? அவங்களும் கொலை தானே பண்ணாங்க. எங்க அப்பா நல்லவங்களை கொலை பண்ணல. ஹி ஹேட் அ ஸ்ட்ராங் ரீசன் ஃபார் எவ்ரி திங். அவர் ஹி ஹேட் தட் கட்ஸ் டு டூ இட். அண்ட் ஆப்போசிட்ல இந்த பர்சன் அவ்வளோ வஸ்டா நடந்திருக்காங்க. பட் உயிர் எடுத்தது தப்பு தான், அது ஐ அக்செப்ட். அஸ் அன் எஜுகேட்டட் பர்சன் ஐ அக்செப்டட். நான் ஃபீல்டுலேருந்து இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க அதிகாரத்தை வச்சு கொலை பண்ணாங்க. எங்கள் அப்பா கையில் அதிகாரம் இல்லை, ஸோ கொலகாரன்னு சொல்கிறாங்க. நானும் அதிகாரம் வந்தேன்னா அதை பண்ணுவேன் ரைட் வேல. யார் பண்ணணுமோ பண்ணி தானே ஆகணும். இப்போ விமென்க்கு ப்ரொடெக்ஷன் இல்லாம எத்தனை இடத்துல இவ்வளவு நிர்பயா கேஸ், அவங்களாம் உயிரோட விடலாமா? முடியாது. அப்ப அவங்களாம் பண்ணி தானே ஆகணும். எப்படி பண்ணினாங்க? சட்டத்தை வச்சு பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷனை வச்சு பண்ணாங்க. ஐ டூ தட். அவர் கெட்டவரை தான் கொண்டேன்னு சொல்லாங்க. கெட்டவரை தான் கொள்ளணும். நல்லவங்களை யாரையும் டச் பண்ணல, மிஸ்ட்ரீட் பண்ணல, அவங்கள அன்வான்டாக டிஸ்டர்ப் பண்ணல. அந்த மோட்டிவ் அவருக்கு கிடையவே கிடையாது. ஆப்வியஸாக அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எங்கே கொலை பண்ணிடணும்னு ஓடிட்டே இருந்திருக்காரு. எதிரில் சுட வராங்க. நீங்கள் குசை முனுசாமி டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைசன்ஸ்லெஸ் கன்னை ஒரு போலீஸ் ஆஃபீஸரே கொடுத்து இவரை கொல்லணும், என்ன ரீசனுக்காக? பிஸ்னஸ் ரீதியாக கொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஒரு டீம் சுற்றுறாங்க. அவங்க கிட்ட போலீஸ் கண்ணை கொடுத்து நீங்கள் சுட்டுடுங்க, எங்கே பார்த்தாலும் வீரப்பனன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? அப்போ அந்த பீங் இன் த பிளேஸ் ஆஃப் வீரப்பன் நம்மளே யோசிச்சுக்கலாம். நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களை நான் யோசிச்சுக்கிறேன் என்ன, இல்லை இன்னும் ஒரு காமன் பர்சன் யோசிக்கணும். வாட் த பர்சன் வில் டூ, என்ன டெசிஷன் எடுப்பாங்க? எவ்வளோ நாள் ஓட முடியும்? ஹி டிட் ரன். நிறைய நாள் ஃபாரஸ்டில் போய் தலைமறைவாக இருந்தார். எங்கே எதிர்க்க எதிர்க்க சண்டை பயந்து இல்லை, சண்டை போட்டுக்கிட்டா அந்த அங்கே இருக்க ஒரு உயிர் போயிடுமோ? போதும், இது வரைக்கும் நடந்தது, இதுக்கு மேலே வி ஷுடன் கோட். பிகாஸ் ஹி மெட் அ வெரி குட் ஆஃபீஸர். அவர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு, போதும் இதே, ஸ்டாப் ஹியர்,
இது என்ன எதை பேஸ் பண்ணி அப்படின்னா யானை தந்தம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து இவரே தான் பண்ணனாரா? மை க்வெஸ்சன் இஸ் ஒன்லி ஹீ டிட் இட். அவர் யாரை ஃபாலோ பண்ணி வந்தார், அந்த பர்சன்ஸ் இன்னைக்கு என்ன பொசிஷனில் இருக்காங்க? ஐ கேன் டெல் தட் தே ஆர் ஜட்ஜ். இன்னைக்கு வந்து அவங்க இந்த நாட்டோட ஒரு ஜட்ஜாக இருக்காங்க. அந்த ஜட்ஜ் ஆனது எப்படி? என்னோட அப்பா இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கு காசு கொடுத்து அதில் தான் அவங்க படித்தாங்க. அப்போ அவங்களெலாம் ஏன் பனிஷ் பண்ணல? எத்தனை பொலிட்டீஷியன்ஸ், எத்தனை ஆஃபீஸர்ஸ் ஹண்டிங் போகலையா? அவங்க எல்லாம் அப்பாவை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கல்ல, எப்படி இங்கேருந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, எப்படி ட்ராவல் ஆகி போச்சு ப்ராடக்ட்டு? ஒருவேளை அப்பாவோட பேர் வெளியில் வந்துட்டேனா, இல்லை அப்பாவை பிடிச்சிட்டேன்னா இவங்களும் இந்த கேஸில் வரும், அப்படி ஒரு பயத்தால் அப்பாவை நிரந்தரமாக ஹண்ட் பண்ண ஏதாவது முயற்சி அவங்க பண்ணியிருப்பானேன்னு? மை டாட் வாஸ் பிரேவ் எனஃப் டு பி ஓப்பன் புக். அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான். அவர் அவரை செஞ்சதை செஞ்சேன்னு தானே சொல்லுவார், செய்யாததை செய்யலைன்னு தான் சொல்லுவார். ஹீ டிட் இட். ஆனால் அவர் வந்து கொள்ளையடிக்கல என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு ரூல் போட்டிருக்காங்க, ஹண்டிங்கன்றது ஒரு அந்த ஏரியாவில் இருக்க பீப்புளுக்கு அந்த காலத்திலிருந்து அதுதான் லைஃப் ஸ்டைல். சடனாக ஒரு ரூல் போடுறாங்க, அந்த ஹண்டிங்லேருந்து டிட்டாச் ஆகணும். டிட்டாச் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை யார் கிரியேட் பண்ணும்? ரூல் போடுறவங்க தானே கிரியேட் பண்ணும். டிட்டாச் ஆகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷனும் கிரியேட் பண்ணல. நீங்கள் வந்து சடனாக ஹண்டிங்கை ஸ்டாப் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், மொத்தமாக அந்த ஊரை வந்து எல்லாரையும் ஃபயர் பண்ணி கொன்று தான் போடணும். அப்போ இந்த மாதிரி சூழல், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வாழணும், அவங்க குழந்தைங்க வாழணும். அங்கே இருக்க பீப்புள் வந்துட்டு அட்லீஸ்ட் அப்போல்லாம் எப்படி இருந்தது, ஃபுட்டு எல்லாம் இல்லாமல் எப்படி சுச்சுவேஷன் இருந்தது? இப்போ இருக்கமா கிரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது இந்தியா? அப்போ அந்த மக்கள் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்க மீட், அங்கே என்ன கிடைக்குதோ அதுதான் அவங்களுக்கு. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யார் பண்ணியிருக்கணும்? எவ்வளோ மிஸ்யூஸ் ஆஃப் லா அப்படின்னா ரூலும் போட்டுருவாங்க, அந்த மக்களை அதாவது அங்கே மிஸ்டீஃபும் பண்ணுவாங்க, மிஸ்டீஃப் பண்ணி கெயின் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க, இந்த மக்களை குற்றவாளி ஆக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு இன்னும் ரைட் பர்சன் கைக்கு போகவே இல்லை. அந்த ஒரு பவர்ஃபுல் டூல் வந்து ரைட் பர்சன் கைக்கு போனால் இந்த நாட்டோட க்ரோத் வேற லெவலில் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாரும் ஐடென்டிஃபை பண்ணலை, ரியலைஸ் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கு. ஆனால் யூத்தெல்லாம் வராங்க அரசியலில், அவங்க கூட மாற்ற முடியாதா? கன்ஃபார்ம் மாற்ற முடியும், முடியும், முடியும். அவங்களுக்கு லெசன் எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய ஐடியாஸ் கன்வே பண்ண வேண்டியது இருக்கு, ரியாலிட்டியை கன்வே பண்ண வேண்டியது. இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் காஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆகிட்டே இருக்கங்கள்ல, அதுவும் பாதிக்கப்படாதா? புரியல. பொலிட்டிக்ஸில் காஸ்ட்டு வந்துட்டேன்னா அது யூத்தை கூட பாதிக்க மாட்டிங்களா? யூத்து தான் மாற்றணும். தெர் இஸ் அ காஸ்ட் ஃபார், நம்ம சில காஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒரு சேஞ்ச் வேணும்னா நம்ம ஒரு காஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். அது முன் வந்து பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் காஸ்ட் பொலிட்டிக்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு? அது பிளான் பண்ணி பில் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது ஒரு சர்டைன் அப்பர் சர்க்கிள் ஹையர் லெவல் பீப்புளுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது ஆல்ரெடி காஸ்ட் வைஸ் பிரிஞ்சிருக்க புவர் பீப்புள் ஒன்று சேராமல் எப்படி அதை பிரேக் பண்ண முடியும்? அந்த ஒன்று சேர்றதுக்கு அதுக்கான நாலேஜ் வந்து அவேர்னஸ் பீப்புளுக்கு ரீச் ஆகணும். அதுக்கான வேலையை யூத் தான் பண்ணணும். யூத் எப்படி இருக்கணும்னா, லைக் கோபத்துக்கு அடிமையாகக்கூடாது, ரொம்ப வந்துட்டு ஷார்ப்பாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒன்று தூண்டி விட்டு ஏதாவது இது பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா பயந்து ஒதுங்குற சுச்சுவேஷன், இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. பேலன்ஸ்டாக இருக்கணும், அதுக்கு அவங்க ட்ரெயின் ஆகணும்.
ட்ரெயின் ஆகி சொசைட்டியை ஹேண்டில் ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுற யூத்ஸ் நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். அப்பா இருந்தபோது வீரப்பனோட பொண்ணு, வீரப்பனோட வைஃபு அப்படியெல்லாம் சொல்லும்போது இன்னொரு பேருக்கு பயம் இருக்கலாம், இன்னொரு பேருக்கு அன்பு இருக்கலாம், கேர் இருக்கலாம், அதெல்லாம் அப்பா இருக்கும்போது இருக்கலாம். அப்பா இறந்த பிறகு ஏதாச்சும் நெகட்டிவ் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை அந்த அப்பா இறந்த போது ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை, அப்பா இறந்ததுக்கப்புறம் வி சா த ரியாலிட்டி ஆஃப் ரியல் ஃபேஸ் ஆஃப் மெனி பாலிட்டிஷியன்ஸ், ரியல் ஃபேஸ் ஆஃப் மெனி பீப்புள், அது பார்த்தோம். அண்டு அது எங்களை ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணலை, பிகாஸ் அதை விட நிறைய சஃபர் ஆகிருக்கோம். ஸோ அது ஒன்றும் பெருசாக இது பண்ணலை. பொலிட்டீஷியன்ஸ் தான் அப்படி இருந்தாங்களே ஒழியா, பப்ளிக் ரொம்ப சப்போர்ட்டு. எங்கே போனாலும் வேறவர் வி கோ, வாட் எவர் வி டூ, காட் பிளேசஸ் சம் ஒன் தேர் டு ஹெல்ப் அஸ். இன்ன வரைக்கும் நானும் அது தான். இண்டிபெண்ட்டாக நான் வளர்ந்தேன்னா இண்டிபெண்ட்டாக வளரலை, எனக்கு பின்னாடி பப்ளிக் இருந்தாங்க, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்க. தட் இஸ் ஆல். இந்த காவல்துறையிலிருந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க? காரணம் நிறைய பேர் வீரப்பன் பெயரை சொல்லி பாதிக்கப்பட்டாங்க, அதுவும் காவல்துறையாக. உங்களை அதை எப்படி பாதிச்சிருக்கு? ஐ சி போலீஸ் பீப்புளை ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு கிடைச்சதெல்லாம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரம் போலீஸ். நிறைய ஹெல்ப் பண்ணவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நெகட்டிவ் சைடு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இப்போ எஸ்டிஎஃப்க்கு என்ன பண்ணுறாங்க, டோட்டல் மைண்ட் செட்டே மாற்றி உள்ள அனுப்புகிறாங்க, ஒரு வெறியை ஏற்றி விட்டு அனுப்புகிறாங்க உள்ள. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி அதை ஜெனரேட் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்களுக்கும் நார்மலாக ஒரு ஃபேமிலியோட சர்வீஸ் பண்ணுற போலீஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. I respect this people. I respect police. Because அவங்க இல்லைன்னா எப்படி rate of crime எப்படி வந்துட்டு control பண்ண முடியும்? அதில் righteous people நிறைய பேர் இருக்காங்க. Even my father did respect that person. அவர் righteous-ஆ அன்னைக்கு இருந்ததுனால தான் என்னோட அப்பா வந்து நான் ஏதாவது கொடுக்குறேன் என்னை விட்டுருங்கன்னு கேட்டப்போ அங்கே righteous-ஆ நடந்துக்கிட்டதுனால தான் ஹீ டுக் தட் வெரி ஹோல் ஹார்ட்டட்லி. அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற பீப்புள் உண்மையாகவே நிறைய பேர் இருக்காங்க. ஐ சல்யூட் தெம். பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க தே ஆர் நாட் ஈவன் ஹியூமன், அப்படி தான் நான் பார்ப்பேன். இப்போ அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கீங்களா? அந்த மாதிரி அவங்க பேசும்போதெல்லாம், இப்போ நீங்கள் பொலிட்டிஷனாக இருக்க, ஸோ நிறைய போலீஸை பார்க்குறாங்க, அப்போது இப்போ எப்படி அவங்க பிஹேவியர் எல்லாம் உங்ககிட்ட? தே ஹாப்பி டு சீ மீ, தே நோ த ரியாலிட்டி. பப்ளிக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், பப்ளிக் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அதே போல் நெகட்டிவ் பீப்புளை, சொசைட்டியில் இருக்க மோசமான பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதும் தெரியும். தே நோ நோ த ரூல், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் எல்லாமே தெரியும். அப்போ அவங்களுக்கே தெரியுது நம்ம குடும்பமும் இந்த நாட்டுக்குள்ளே தான் வாழுது. நாளைக்கு நல்ல ஆள் மேலே வந்தால் தான் நம்ம குடும்பமும் சேஃபாக முடியும். எவ்வளோ நாள் அந்த போலீஸ் போலீஸாக இருக்க போகிறாங்க, ரிட்டையர்டாக ஆக மாட்டாங்க. தட்ஸ் ஜஸ்ட் அ சர்வீஸ். எஸ் ஆப்வியஸ்லி தே கேரிட் அஸ் தே ஐடென்டிட்டி. ஹவு மச் பீரியட் அவங்களுக்கு அடுத்தது அவங்க குழந்தையும் அது மாதிரி ஆகுவாங்கன்னு சொல்ல முடியுமா? தே மைட் லைக் அ டிஃப்ரெண்ட் ட்ராக், பட் அந்த குழந்தையும் இந்த நாட்டில் தானே வாழணும். அந்த கிளாரிட்டி நிறைய பேருக்கு இருக்குது. நாட்டை பற்றி யோசிக்கிற போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்பா இருந்துட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படி தோணிய சிச்சுவேஷன்ஸ் இருந்தேங்களா? ஸ்ரீலங்கா வார் நடக்கும்போது, ஸ்ரீலங்கா வார் நடக்கும்போது இங்கே சுட்டு கொண்டாங்க இல்லைங்களா சில பப்ளிக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்பா இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி அப்பா அவரோட லாஸ்ட் நிமிஷத்தில் எல்லாமே கிராமத்தில் வரணும், எல்லாம் விட்டுட்டு வரணும், கிராமத்து ஜனங்களுக்காக அங்கே வாழணும் அப்படி நினைச்சேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு தெரியுமா, அப்படி ஏதாவது ஒரு ஆசை அப்பாவுக்குள்ளே இருந்தீங்களா? அப்பாவுக்கு இருந்ததாங்க. அவரோட கடைசி ஆசையே அவரோட சொந்த ஊரில் வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட கொஞ்ச நாள் வாழணும்.
அந்த ஓல்டன் டேஸை வந்து அவர் திரும்ப வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும் லைஃப்பில் அப்படின்றது தான் அவர் எதிர்பார்த்தார். எங்களோட சேர்ந்து வாழணும் அந்த ஊரில், அதெல்லாம் இருந்திருக்கும் மனசில், ரொம்ப ஆள் மனசில். ஈவன் ஃபுட், ஒரு ஃபுட்டு கூட வந்துட்டு நம்மளோட நேட்டிவ் ஃபுட்டு மேலே நமக்கு ஒரு பாசம் இருக்கும், அது கூட அவருக்கு ஃபுல்ஃபில் ஆகலாம் தான் நினைக்கிறேன். அவருக்கு நிறைய இருந்தது மனசில். ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்களா அப்பாவை, அப்பாவோட ஞாபகத்துக்காக ஏதாவது பொருள்? அவரோட வாய்ஸ் தான் இருக்குது, அவரோட வாய்ஸ் டாப் டேப் ரெக்கார்டர்லயே. ஆ, எனக்காக பேசின வாய்ஸ் இருக்கு. இப்போ அது கேட்டுட்டே இருப்பீங்களா? ஆ, கேட்டுட்டே இருப்பேன். அவரோட அந்த கிரேவியார்டில் இருக்க அந்த மட் எடுத்துக்கிட்டு வச்சிருக்கேன். அப்பாவை நினைக்கும் போது வருத அந்த ஒரு மெமரி, அது என்ன இருக்கும்? நான் நினைக்கிறது இல்லை, ஹீஸ் இன் டு மீ. I think like him, I act like him, I behave like him. So I don't remember him. I live as him. So எனக்கு எந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகல. ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் ஹீஸ் வித் மீ. நீங்கள் சொன்னேன் பொலிட்டிக்ஸ் அது அப்பாவை பார்த்து தான் வந்ததுன்னு. இந்த காலேஜில் இருக்கும் போதெல்லாம் அதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இந்த பொலிட்டிக்ஸ் வர்றதுக்கு, அந்த சோஷியல் இஷ்யூஸுக்காக ஏதாவது அந்த டைம்லேயே பண்ணியிருக்கீங்களா? நோ, நான் எங்கேயுமே என்னோடய ஐடியாவை நான் வளர்கிற வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணல. ஐ நீட் அ ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம், டைம். எனக்கு தெரியும் அப்பா எதுக்காக செத்தார்ன்றது, பொலிட்டிக்கல் ரீசன் தான்றது தெரியும். ஐ வாஸ் நாட் ரெடி டு எக்ஸ்போஸ் மை ஐடியா அந்த ரைட் டைம் வர்றதுக்கு முன்னாடி. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் அ நார்மல் கிட். அந்த டைமில் நீங்கள் சேரிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க? சேரிட்டி என்னது எப்படின்னா, என்னோட ஆட்டிடியூடே வென் ஐ ஹெல்ப் ஐ ஃபீல் ஹாப்பி. என்னோட லைஃப்பில் இருக்க பெரிய ஹாப்பினஸ் ஆட்டிடியூட் அந்த மாதிரி. வென் ஐ ஹெல்ப் சம் ஒன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ எம் அடிக்டட் டு இட். ஃபஸ்ட் டைமில் பொலிட்டிஷியன்ஸ் இந்த பொலிட்டிக்ஸ் வேணாம் அப்படி நினச்சிங்களா ஃபஸ்ட் டைமில்? ஆமாம். பின்ன ஏன் பொலிட்டிக்ஸில் வந்துட்டேன் நான் மாற்ற முடியுங்கிறத ஒரு நினப்பு எப்போ வந்தது? எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தது, டீவியேஷன் இருந்தது. எனக்கு ப்ராப்ளம் வேணான்ற டீவியேஷன் இருந்தது. மேபி அது செல்ஃபிஷ் தாட்டாக கூட இருந்திருக்கலாம். பட் அப்போ வந்து எனக்கு இவ்வளோ அப்பா பற்றின ஹிஸ்ட்ரி தெரியாது. பீப்புள் நிறைய நல்ல விஷயம் சொல்லுவாங்க, அதுதான் தெரியும். அப்பா லைஃப்பில் என்ன ஆச்சுன்னு அதுக்குள்ளே நான் போகவே இல்லை. ஒரு பயம், அது தெரிஞ்சிக்க கூடாது, நான் அவாய்ட் பண்ணினேன். பட்டு சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் வந்தது, அதில் நிறைய விஷயம் பார்க்க முடிஞ்சது. அப்படியே லைனாக நிறைய விஷயம் வந்தது. ஐ வாஸ் புஷ்ட் இன் டு இட். பார்த்தேன், ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பி ஆஸ் அ நார்மல் பர்சன். அது பார்க்கும்போது நம்ம அவரோட டாட்டராக வாழ்ந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. சிம்பிள் லைஃப் இஸ் நாட் ஆஸ், அது நம்ம அவருக்கு செய்கிற துரோகம் அப்படின்ற மாதிரி. எனக்கு செல்ஃபிஷ்னஸ் வேண்டாம், நம்மளால் இப்படி இருக்க முடியாது. ஐ கேனாட் கண்ட்ரோல் மை எமோஷன் ஆல் த டைம் இன் மீ. அது தோணுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. இது வீரப்பனோட பேர்னால் பாதிக்கப்பட்ட நிரவதி ஆளுங்க இருக்காங்க, ஆனால் அவங்க ஒரு டைமில் கூட அவரோட நெகட்டிவாக பேசினதில்லை, அவரை பற்றி நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. அவர் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எந்த காரணத்துக்காக இவ்வளோ பாசம்? அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேங்கும் அந்த அரசியலுங்கள்லாம் வந்து, போலீஸ் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, ஆனால் ஒன்றுமே அவங்க நெகட்டிவாக கூட பேசுறதில்லை. ஏன் இவ்வளோ பாசம் வச்சாங்க உங்க அப்பா மேல, ஏன் நினைக்கிறீங்க? They know the reality who Veerappan is. அவரோட பர்சனாலிட்டி என்னன்ற ரியாலிட்டி தெரியும். வெளியில நிறைய ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம், கதை கட்டலாம். The most loving person was him. ஹியூமனிட்டிய ரொம்ப விரும்பின ஒரு பர்சன். They know that very well. அதனால தான் அந்த ஹியூமனிட்டிக்கு தப்பு நடக்கும்போது தாங்க முடியாமல் கொலை பண்ணுற அளவுக்கு போனார் அவர். தனக்காக மட்டும் அவர் கொலை பண்ணல, அடுத்தடுத்தது அவர் பண்ணது யாருக்காக? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. தெரியும் அவர் மேலே தான் அது வருதுன்னு தெரியும். நான் ஒரு கொலைகாரனாக டிஃபைன் ஆகிறேன்னு தெரியும், ஏன் ஸ்டாப் பண்ணல?
அங்கேயே ஸ்டாப் பண்ணி அவர் வந்து அன்னைக்கே பொது மன்னிப்பு கேட்டிருந்தா பனிஷ்மெண்ட் கம்மியாக இருந்திருக்கும், உயிரோட கூட வாழ்ந்திருக்கலாம்னு தெரியும். ஏன் அவர் ஸ்டாப் பண்ணல? ரீசன், ஹியூமனிட்டியை உயிருக்கு மேலே மதித்தார், உண்மையாக இருந்தார், அவரோட தாட்ஸ்க்கும் எல்லா லைஃப்க்கும் உண்மையாக இருந்தார். நீங்கள் நேரில் கூட பார்க்கல, நீங்களும் இந்த மாதிரி நிறைய கதை கேட்டிருப்போம், நெகட்டிவ் கேட்கலாம் பாசிட்டிவ் கேட்கலாம். ஆனால் எப்படி தெரிஞ்சிருச்சு இவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க அப்பா, அவர் இந்த மாதிரி நல்ல ஒருவர், எப்படி நீங்கள் அந்த கன்சியூமில்? அதாவது நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் பார்த்துதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் தெரிஞ்சுக்கிறாங்க. நான் அப்பாவை தான் பார்த்ததில்லை, பட் அப்பா ஹெல்ப் பண்ண பீப்புள் கூட தான் நான் வளர்ந்தேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒரு கடவுளே வந்து ஒரு வரம் கொடுக்குறாங்க, ஒரு நேரடியாக கொடுக்குறாங்க ஒரு பர்சனுக்கு, அந்த வரம் எல்லா மொத்த பேரையும் காப்பாற்றுது இல்லைங்களா? அப்போ வரம் வாங்கிட்டு வந்து நான் இப்படி வரம் வாங்கினேன், கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் வாழ்ந்தேன். அப்போ ரியாலிட்டி யாருக்கு தெரியும்? அந்த இவரோட பொண்ணா என்னை பார்த்து அங்கே கொட்ட வேண்டிய பாசத்தெல்லாம் என் மேலே கொட்டுறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே காட்டுறாங்க. அப்போ அந்த ரியல் எமோஷன் யாருக்கு என்னை விட அதிகமாக? எங்கள் அப்பாவுக்கு கூட புரிஞ்சிருக்குமான்னு தெரியுது, எனக்கு புரியும். ஏன்னா அவர் அதை அவர் கொடுத்தார், பட் ஹி டிடன்ட் கெட் எனி திங் பேக், ஐ காட் இட் பேக் த்ரூ ஹிம். இந்த கரண்ட் பொலிட்டிக்ஸில், தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் வீரப்பன் என்னோட நேம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? ஐ வில் மேக் இட் இம்பார்ட்டன்ட் ஹியர் ஆஃப்டர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் பப்ளிக் வைஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதை வந்து சில கட்சி வந்து யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ எம் ஹியர் டு மேக் இட், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் ஹெல்ப்ரிங் ஒன் டே. அது வந்து நல்ல வழியில் கொண்டு வரும், ஏன்னா ஒரு பேட் இன்ஸ்பிரேஷன் க்ரியேட் ஆகிடக்கூடாது. ஐ நெக்லெக்ட் ஆல் த நெகட்டிவ் சைட்ஸ், பட் பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஹிம் ஷுட் பி எக்ஸ்போஸ்ட் ஃபார் த ரீசன் ஆஃப் பிரேவரி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அது நான் பண்ணுவேன். நீங்கள் கிட்டத்தட்ட சுருங்கிய கால அளவில் தான் பொலிட்டிக்ஸில் வந்தீங்க, ஆனால் இவ்வளோ இப்போது கேண்டிடேட்டாக மாறிடலாம், இங்கேயே நிற்கலாம், ஏன் அப்படி நினச்சிங்க? இல்லை, நான் வந்து 3 இயர்ஸ் ஆகுது. நான் பாலிட்டிக்ஸ்க்கு வந்தது இப்போ தான் வந்தேன், பட் ஐ வாஸ் இன்டு பாலிட்டிக்ஸ். அதை அப்சர்வ் பண்ணி பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் நியூ டு அவர் ஃபேமிலி அண்ட் மீ. என்னோட அப்பா காலத்துலேயும் அவங்களும் பாலிட்டிக்ஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பாவுமே ஒருத்தருக்கு எம்எல்ஏ ராஜீவ் கவுடான்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அவர் ஆகிறதுக்கு இவர் தான் பேக் சப்போர்ட்டாக இருந்திருக்கார். தட்ஸ் இன் மை தாட்ஸ் ஆல்ரெடி. அது பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இதில் தான் நான் இருந்திருக்கேன். அதை லேட்டாக தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அம்மா கூடயும் சோஷியல் ஒர்க் வைஸ் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பாலிடிக்ஸ் அப்படின்றது நியூ கிடையாது. எனக்கு எது, ஏன்னா பீப்புளோட சஃபரேஜையும் பார்த்து வளர்ந்த ஒரு பர்சன், சொசைட்டியோட ரியாலிட்டியை பார்த்து வளர்ந்த ஒரு பர்சன், கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நல்லாவும் இருப்பாங்க, எந்த அளவுக்கு மோசமாகவும் இருப்பாங்க அப்படின்றத ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ண ஒரு பர்சன், அப்போ எனக்கு பாலிடிக்ஸ் எப்படி நியூவாக இருக்க முடியும்? இத்தனை வருஷத்தோட என்னோட வாழ்க்கை வந்துட்டு ஐ வாஸ் ஸ்டடிங் பாலிடிக்ஸ். நவ் அந்த நாலேஜை வந்துட்டு நல்ல விதமாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க. நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க, இப்போ ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க, அந்த அளவில் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எஜுகேஷன் லெவலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே இருக்காங்க, அதை எல்லாமே சரியான முறையில் இங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் யூஸ் தானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எஜுகேஷன் லெவல் இன் தமிழ்நாடு? எஜுகேஷனல் லெவல் இன் தமிழ்நாடு வந்து எப்படின்னா, பேசிக்கை மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களே ஒழிய, பேசிக்னா முடிச்சிட்டோம், நாங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், பட் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க லைஃப் செட்டில் ஆச்சா? தட்ஸ் அ வெரி பிக் குவஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் என்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னா, இருக்கிறதுலையே பெஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன், பெஸ்ட் குவாலிட்டி மெடிக்கேஷன் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி ஃபுட் அண்ட் பிளேஸ் டு லிவ்,
இதை வந்துட்டு பப்ளிக்கு கொடுத்தாதான் தட்ஸ் அ குட் கவர்மெண்ட். இதை வந்து எக்ஸாம்பிளாக நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் நாட் அ ஹார்ட் திங் டு டூ ஆஸ் வெல். இதை எய்ம் பண்ணி இதை செயல்படுத்தும் போது தான் இந்த குவாலிட்டி ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல், அவங்களோட லைஃபோட குவாலிட்டி, அவங்களோட ஜெனரேஷனோட குவாலிட்டி ரைஸ் பண்ண முடியும், ஸ்டேபிள் பண்ண முடியும், பேலன்ஸாக கொண்டு போக முடியும். அது எதுவும் இங்கே நடக்கலை. இது தமிழ்நாட்டில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வராங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இருக்காங்க, அது எதுவும் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் அதுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிறது யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. எண்டில் போய் சஃபரேஜ் தான் கொடுக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க, அங்கே வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிறாங்க. மணி இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து அவங்களும் ஏமாறுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறவங்களும் ஏமாறுறாங்க. என்ன ரீசன்னா, அவங்க பே பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் சர்வீஸ் கிடைக்குதானா? தட் இஸ் ஆல்சோ அ க்வெஸ்சன் மார்க். அங்கே குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்களாங்கன்னா க்வெஸ்சன் மார்க். ஏன்னா இங்கேருந்து தான் அந்த ஸ்டாஃப்ஸும் படித்து போயிருப்பாங்க, வெல் ட்ரெயின்டா, தட்ஸ் அ க்வெஸ்சன் மார்க். ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க, அது பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களான்ற ஒரு க்ராஸ் செக் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் அங்கே என்விரான்மெண்ட்டை வச்சு கவர் பண்ணுறாங்க. தனியார் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரைஸ் த மேஜர் ரோல். அதை பார்த்து இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி நாலேஜ் வரும், அதை கவனிக்க மறந்துடுறாங்க பேரண்ட்ஸ். இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ப்ராப்ளம், சிஸ்டமேட்டிக் கைண்ட் ஆஃப் நாலேஜ் கொடுக்கறதும் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஒன்று, லாங்குவேஜ் வந்து முழுசாக இந்த நாட்டோட தமிழ்நாட்டோட லாங்குவேஜை மாற்றி, லாங்குவேஜ் வந்து ஒரு பிளாக் கிடையாது நாலேஜ் எடுத்துக்கிறதுக்குன்னா ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும். இல்லை அப்படின்னா கொடுக்குற லாங்குவேஜை கிளியராக கொடுக்கணும். அந்த லாங்குவேஜ் ட்ரைனிங்னு கொடுக்காங்க, அதை கிளியராக கொடுக்கணும். அதை கொடுக்காம மீனிங்கே தெரியாமல் தான் குழந்தைங்க படிக்கிறாங்க. அவங்க எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுவாங்க? அப்போ அந்த டிகிரி சர்டிஃபிகேட் எதுக்காக யூஸ் ஆக போகுது? ஆப்வியஸாக அவங்க படித்தது ஒன்று, வேலைக்கு போகிறது வேற ஒன்று தானே போகும். இல்லை படித்த வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் தானே வரும். அப்போ எப்படி ஒரு சொசைட்டி க்ரோ ஆகும்? இண்டஸ்ட்ரீஸும் நான் எடுத்துக்கிறேன். எந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருக்கிற சரௌண்டிங்கை வந்துட்டு அழிக்காமல் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்காங்க, லைக் ஒரு சஸ்டெயின் ஆகுறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஊரில் போட்டால் வேலை கிடைக்குது. என்ன வேலை? டெய்லி வேஜஸ் கிடைக்குது அந்த ஊர் மக்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு இதே அக்ரிகல்ச்சரில் சப்போர்ட் பண்ணி வாட்டர் ரிசோர்ஸஸை காப்பாற்றி கொடுத்துருந்தா அவங்க இன்னும் நல்லா ரிச்சாக வாழ்ந்துருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன் கம்பெனி கூட தமிழ்நாட்டில் வராங்க, பிக்சர் கூட வராங்க. அதெல்லாம் அதர் கண்ட்ரிஸ், அவங்களோட வாட்டர் ரிசோர்ஸ் சேஃபாக இருக்கணும், அவங்களோட நேச்சர்ஸ் சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரி பீப்புள் அவேர்னஸ் இல்லாத ஒரு கண்ட்ரி, ஒரு பர்சனுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குமான ஒரு ப்ராஃபிட்காக மக்கள் ஏமாறுறாங்க. அவங்க என்ன நடக்கிறாங்கன்னா, அந்த வாட்டர் ரிசோர்ஸஸும் அழிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து வேஸ்ட் லேண்டாக மாறுது, அந்த லேண்டை இவங்க கிராப் பண்ணுறாங்க, தன்னோட ஐடென்டிட்டியை இழக்கிறாங்க, லைஃபை இழக்கிறாங்க, அடையாளத்தை தன்னோட சொந்த மண்ணிலேயே அவங்களோட அடையாளத்தை இழக்கிறாங்க. ஃபார் வாட் ரீசன்? தினமும் போயிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு கூலியால் டெய்லி வேஜாக போயிட்டு அந்த உழைப்புக்கான சம்பளத்தை விட கம்மியாக வாங்கி அந்த ரொட்டேட்டிவாக அதுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கிறதுக்காகவா? இது மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே. இது எப்படி வந்துட்டு நம்ம பாசிட்டிவாக பார்க்க முடியும்? சரி, நீங்கள் டெய்லி வேஜ் கொடுக்குற அதை நிறுத்திட்டு இந்த கம்பெனியில் இருக்க முக்கியமான பொறுப்பில் எத்தனை பேர் இந்த ஊரில் இருக்கவங்க இருக்காங்க? எத்தனை பேர் ஹையஸ்ட் சேலரி இந்த ஊரில் வாங்குறாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இல்லையா? நிறைய சிப்காட் பார்க்குறோம். தமிழ் பீப்புள் மண்ணில் வந்து தமிழ் பீப்புளுக்கே வேலை இல்லை. நார்த் இந்தியன்ஸை கொண்டுட்டு வந்து இங்கே ஹையஸ்ட் பொசிஷனில் உட்கார வச்சு நல்ல சேலரி கொடுத்து, நல்ல ஸ்டேயிங் பிளேஸ் கொடுத்து, நல்ல ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பீப்புள் இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிஸ்டம்குள்ளே சிக்க வச்சு அவங்க லைஃபே ஒரு ஹெல்லாக மாற்றி வச்சுருக்காங்க. இது இந்தியா முன்னணி, அது பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அது வந்துட்டு என்ன நல்லா இருக்குமா? இந்தியா முன்னணியில் யார் வந்தாலுமே அவங்க வந்துட்டு நான் சொன்ன அந்த பேசிக்
பேசிக் நீட்ஸ் ஆஃப் பீப்புள், அது பி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டத்தையும் மக்கள் இந்தியன் பீப்புள் தானே நம்புகிறாங்க. இந்தியா எல்லா லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளும் இந்தியா கீழே இருக்கும். அந்த இனிஷியேட்டிவை அவங்க கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் இந்தியா இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. சும்மா கனவு கனவாகவே போயிடுற மாதிரி ஆகிடும் இல்லைன்னா. இப்போ உங்களோட பெரிய ஹாப்பினஸ் அப்படி கேட்டேன்னா என்ன இருக்கும்? இப்போ இப்போ இருக்கிற ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லும்போது ஹாப்பினஸ் என்னோட நேட்டிவ் போயிட்டு அங்கே இருக்க பீப்புளை மீட் பண்ணுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பப்ளிக்கை மீட் பண்ணும்போது அது வேறு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது. அண்ட் பர்சனல் ஹாப்பினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் ட்ராவலிங் லாட், ஐ ஹியர் சாங்ஸ், அந்த மாதிரி ட்ரா பண்ணுறது. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது தமிழ்நாட்டு? எனக்கு தெரிஞ்சு என்டிகே இவர் என்னோட சித்தப்பா சீமான் இப்போ ஈக்குவலி 20 கேண்டிடேட்ஸ் விமன் கொடுத்துருக்காங்க. மோர் தென் எனி அதர் பார்ட்டி ஹியர் வி ஃபாலோட் இட் வெரி வெல். அதாவது ஈக்குவலி விமன் அப்படின்றது மென் அண்ட் விமன் ஆர் த சேம் அப்படின்றது தான் இங்கே, நாட் ஈக்குவல் அபவ் டவுன். ஸோ அதை வெரி வெல் தேர் ஃபாலோயிங் இட். இப்போ ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வீரப்பனோட பொண்ணு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது எப்போ ஆகுது? உங்களுக்கு ஏதாவது ட்ராஜடி அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ட்ராஜடின்னு சொல்ல முடியாது. மேபி அன்ஈஸியாக மற்றவங்க ஃபீல் பண்ணுங்க, நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் என்னோடய ஆட்டிடியூடு, வே ஆஃப் பிஹேவியர், அப்ரோச், இதெல்லாம் அவங்களையே மாற்றி போக போக மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே, பிகாஸ் தி நியூஸ் அரவுண்ட் இஸ் லைக் தட். அவங்களும் சொல்லி தப்பே கிடையாது. இல்ல, சிலருக்கு வேணும்னா பயம் இருக்கல. அதுதான் என்னை பார்க்கும் போது அப்படியே திரும்பி ஓடினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களே என்னோட ஃப்ரெண்டா மாத்திருக்கேன். அந்த ஹிஸ்டரியும் இருக்கு. நிறைய பேர் என் கூட டச்ல இருக்காங்க. தே நோ வாட் இஸ் வித்யா இண்டிவிஜுவலி, வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் இஸ் வித்யா அப்படின்றது. இந்த ஹியூமன் பீயிங்க பிடிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இல்லை, அது மேபி அது தெரியாமல் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் நாட் அஃபெக்டட் இன். நிறைய மலையாளிகள் கேரளாவிலேருந்து நிறைய பேர் உங்களை, நீங்கள் பொலிட்டிக்ஸ் வந்ததுனால உங்களை பற்றி க்யூரியஸாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்காக எனக்கு வந்து மலையாளி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ லவ் யூ ஆல் பிகாஸ் யூ ஆர் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ஸ்டேட், லைக் அந்த பக்கத்து ஸ்டேட். அப்படி நம்ம எல்லாம் ஒன்று தான், லாங்குவேஜ் ஒன்று தான் பெருக்கிது, அவ்வளோதான். வி ஆர் ஆல் சேம். நம்ம ஒரே மண்ணில் வாழ்கிற, ஒரே நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு பீப்புள், ஒரே பேட்ரியாட்டிசம் கீழே வரும். பட் நம்ம லாங்குவேஜ் வந்து இட்ஸ் அ மோட் ஆஃப் கம்யூனிகேட்டிங், தட்ஸ் இட். அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். கேரளா பொலிட்டிக்ஸை பற்றி பார்க்குறாங்களா? இல்லை கேரளா பொலிட்டிக்ஸை பற்றி எல்லாம் நியூஸ் எல்லாம் பார்க்கல. பட் ஐ நோ இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட். ஏன்னா மோஸ்ட் பிரில்லியன்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆர் ஃப்ரம் தேர். ஐ சி தெம் லைக் தட். தே நோ ஹவு டு ப்ரொடெக்ட் தேர் லேண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பாடிஸ் கிட்ட இருந்து அவங்களோட இடத்த எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் உண்மையிலேயே சொல்ல போனால். தட்ஸ் அ பிக் எக்ஸாம்பிள் யூஆர் கிரியேட்டிங் அண்ட் எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காமிச்சிட்ருக்கீங்க. அது உண்மையிலேயே ஐ ஹோப் அதர் ஸ்டேட்ஸ் வில் ஸ்டார்ட் ஃபாலோவிங் இட். இப்போ தான் அவேர்னஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. ஆப்வியஸாக அது அதர் ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. காட்ஸ் ஓன் லேண்டுன்ற மாதிரி இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ட்ராவல் அதிகமாக அங்கே பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சிஎம் பினராயி விஜயன், அவரை எப்போவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஐ ஹவ் சீன் நியூஸ். நிறைய பேருக்கு இந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கம்யூனிஸ்ட்னாலே ஒரு ரெஸ்பெக்ட் தான் அங்கே வருது. அவங்களோட மோட்டோவே வந்துட்டு ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள். அப்போ பீப்புள் ஆர் அங்கே ரைட் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காங்கன்றது என்னோட தாட். சேஞ்ச் ஆகணும்ங்க மைஜி தன்னே போணும். லேட்டஸ்ட் பிராண்ட் மொபைல்களும் பெஸ்ட் ஆக்சஸரீஸ், ஒரிஜினல் பிராண்டுகளோட வைட் ரேஞ்ச். மைஜி, மைஜி ஃபியூச்சர். சேஞ்ச் ஆகு, வேற ஒரு ரேஞ்ச் ஆகு.